சுரங்கங்கள், சப்வே, மெட்ரோ ஸ்டேஷன் போன்ற இடங்களில் பாதுகாப்பற்ற முறையில் தங்கியிருப்பதாகவும் உணவு இல்லாமல் தவிப்பதாகவும் உக்ரைனில் தவிக்கும் வேளாங்கண்ணியைச் சேர்ந்த மருத்துவ மாணவி கொட்டும் பணியில் நின்று உருக்கமாக பேசி வீடியோ அனுப்பியுள்ளார். உக்ரைன் மீதான 2ஆம் நாள் போரை ரஷ்யா தொடங்கி உள்ள நிலையில் உக்ரைன் தலைநகர் கியூவ் மீது குண்டுகள் வீசி தாக்குதல் நடத்தி வருகின்றனர் ரஷ்ய இராணுவத்தினர். குறிப்பாக கியூ நகரத்தை குறிவைத்து ரஷ்ய படைகள் தீவிர தாக்குதல் நடத்தி குண்டுமழை பொழிந்து வருகிறது. ரஷ்யாவுக்கு எதிரான போரில் நாங்கள் தனித்து விடப்பட்டுள்ளோம் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உருக்கமாக தெரிவித்தார். தலைநகரிலிருந்து வெறும் 20 மைல் தூரத்தில் வந்துள்ள ரஷ்ய இராணுவம் தொடர்ந்து தலைநகர் நோக்கி முன்னேறி வரும் நிலையில் மார்க்கமாக உக்ரைனில் சிக்கியுள்ள இந்தியர்கள் ருமேனியாவின் எல்லை பகுதிக்குள் அழைத்து வரப்பட்டு எல்லைகளில் உள்ள இந்திய அதிகாரிகள் அவர்களை அழைத்து கொண்டு நாடு திரும்ப திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதற்காக 2 ஏர் இந்தியா விமானங்கள் தயாராக உள்ளதாகவும் தகவல் வெளியானது. வெளியுறவுத்துறை குழுக்கள் உக்ரைனில் உள்ள இந்தியர்களை வெளியேற்ற உதவி எல்லைக்குள் செல்வதாக வெளியுறவுத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. உக்ரைனில் தவிக்கும் மக்களை மீட்க நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாகவும் இதற்கான செலவுகளை தமிழக அரசு ஏற்கும் முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். இந்நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் உள்ளிட்ட பலர் அங்கு சிக்கியுள்ளதாகவும் அவர்களை மீட்க வேண்டும் என்றும் கோரிக்கை வலுத்து வருகிறது. இந்த நிலையில் உக்ரைன் நாட்டில் மருத்துவம் 3ஆம் ஆண்டு பயின்று வரும் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பூங்கார தெருவைச் சேர்ந்த ஜான் பிரிட்டோ என்பவரது மகள் வின்சியா உருக்கமாக பேசி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். உக்ரைனில் பதட்டமான சூழல் நிலை வருவதாக கூறியுள்ள வின்சியா, குடியிருப்புகளின் சுரங்கங்கள், சப்வே, மெட்ரோ போன்ற இடங்களில் பாதுகாப்பற்ற முறையில் தங்கியிருப்பதாக கூறியுள்ளார். மேலும் உணவு இல்லாமல் தவித்து வருவதாகவும் கூறியுள்ளார். கொட்டும் பணியில் நின்று வீடியோ வெளியிட்டுள்ள அவர் தான் தங்கியிருக்கும் பகுதியில் சிக்கியுள்ள 8,000 இந்திய மாணவர்களையும் உக்ரைன் நாடு முழுவதும் உள்ள 20,000 இந்திய மாணவர்களையும் மீட்க இந்திய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.